ஸோ இந்த மெயினான ஏரியாவில் ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 20% அமௌண்ட் இருந்தாலே போதும், உங்களால் இந்த பிளாட்டை சூஸ் பண்ணிக்கிற முடியும். அதான் சார், இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி சார். இங்கே வந்து நீங்கள் பில்டிங் கட்டி குடியேறாந்தாலும் குடியேறிக்கலாம், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காண்டி எனக்கு ரெண்ட் வேணும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஒரு கடையை கட்டியோ இல்லை ஒரு குடோன் மாதிரி கட்டியோ நீங்கள் ரெண்ட் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், வரும்போது பார்த்தோம் எத்தனை லே அவுட் இருக்குது, அந்த லே அவுட்டில் ஒரு பிளாட் வாங்காமல் இண்டிவிஜுவலாக கூட இந்த ரீசேல் பிளாட்டை நாங்கள் சூஸ் பண்ணணும். அது சார், நீங்களே பார்த்துருப்பீங்க வரும்போது எவ்வளோ லே அவுட் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா, லே அவுட்லேயே என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். 2600 ஆமாம், 2600 போட்டிருக்காங்க. பட் வந்து இது வந்து ஒரு ரீசேல் பிளாட், அப்படி இருக்கும்போது அந்த லே அவுட்டோட அமௌண்ட் கூட தான் வரணும். பட் வந்து நம்ம அந்த அளவுக்கு அமௌண்ட் சொல்லாமல் வெறும் 2200 தான் நம்ம சொல்கிறோம் சார். சூப்பர், ஓகே. அதனால் ப்ரைஸுக்காண்டி தான் நீங்கள் எங்கள்கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு அருமையான பிளாட்டு. ரைட் ரைட், ஓகே. ஸோ இந்த பிளாட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெயினில் இருக்குது. நீங்கள் வேணும்னா பக்கத்தில் போய் விசாரித்து பாருங்கள், இந்த ரேட்டுக்கு வேறு யாரால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கைஸ், குடுவாஞ்சேரி பாண்டுலுக்கு கூடிய ஒரு சூப்பரான ரீசேல் பிளாட்டை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஓன் ரீசேல் பிளாட். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து மீடியாட்ரோ ப்ரோக்கரோ யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு கமிஷனுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ மெயினில் இருக்கக்கூடிய இந்த பிளாட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த பிளாட் பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த பிளாட் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பிளாட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, இதை பற்றின முழுமையான உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டார், சார் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே எப்படி சொல்லுங்கள். என் பேர் வாசி முகமது, நம்ம கம்பெனி நேம் வந்து விஜயம் பில்டர்ஸ். இது எக்ஸாக்டாக வந்து பாண்டூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே சார், ஆக்சுவலி எனக்கு தெரியும் இது வந்து ரீசேல் பிளாட் இல்லையா. ஆமாம் சார், இந்த ஒரே ஒரு பிளாட் தான் இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த பிளாட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். இந்த பிளாட் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து நியர்பை பாண்டூரில் அண்ணா நகருங்கிற ஏரியாவில் வந்து இந்த பிளாட் வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு சார். சார், ஓகே சார், எனக்கு தெரியும் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இதனால புதுசாக பார்க்கலாம் இல்லையா, உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்து காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிரசன்ட் காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து எந்த ஒரு பஞ்சம் இல்லை. ஏன்னா நீங்கள் போகிற வழியிலே பார்ப்பீங்க வேலம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆமாம் ஆமாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, கிடையாது இல்லையா. ஸோ கூடுவாஞ்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நம்மளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 10 நிமிஷம் இந்த ட்ராவல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியது தான் இந்த பிளாட்டு. ஸோ ஓகே சார், அப்படி வெளிவாக இருக்கக்கூடிய இந்த பிளாட்டுக்கு நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க சார்? நம்ம இந்த பிளாட்டுக்கு வந்து டிடிசிபின்ற அப்ரூவல் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ரெண்டுமே வாங்கிட்டீங்க? ரெண்டுமே வாங்கி, ரெண்டுமே தேவைன்னா ரெண்டுமே வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ ஓகே சார், பக்கத்தில் வீடு நிறையா இருக்குது. ஸோ வாட்டர் லெவல் எத்தனை நிலந்து இருக்குது சார்? நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க, குடியிருப்புக்கு மத்தியில் தான் நம்ம பிளாட்டே அமைஞ்சிருக்கு. ஆமாம். அப்படிங்கும்போது தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு நீங்கள் ஒரு 30 ஃபீட்லேயே உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து கண்டிப்பாக இருக்கும் சார். சூப்பர், ஓகே, கேரண்டியாக சொல்லலாம். சரி ஓகே சார, ஆக்சுவலி வரும்போது பார்த்தேன் நிறைய லே அவுட் போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ நான் அங்கெல்லாம் இடம் வாங்காமல் நான் அதுக்காக இங்கே சிங்கிள் பிளாட்டை சூஸ் பண்ணணும். அதான் சார், நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஏரியா வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்றாலே தெரியும் எதுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குன்னா, நிறைய குடியிருப்பு மத்தியில். ஆமாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வீடுகள் இருக்கும் பின்னாடி. எங்கிட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு ஆன் ரோடு ப்ராஜெக்ட் மாதிரி சார், ரோடுலேருந்து ஒரு 50 மீட்டர் உள்ளே வந்தேன்டாலே நம்ம பிளாட் தான் சார். அப்படிங்கும்போது இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். குடியிருப்புக்கு மத்தியில் உள்ளது ஆன் ரோட் ப்ராஜெக்ட். அது இல்லாமல் வந்து நீங்கள் நிறைய லே அவுட் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவங்களுக்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணும்போது மெயினாக மேஜர் டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் சார். அவங்க வந்து 2700 ரூபான்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து 2200 ரூபான்னு சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு 500 டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. கண்டிப்பாக அதான் சார் நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதான். ஸோ லே அவுட்லேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2600 லட்சம் ரூபா போய்கிட்டு இருக்கு. பட் இது குடியிருப்புக்கு மத்தியில் வெறும் 2700 ரூபா தான் கொடுத்துட்டுருக்காங்க. அதுவும் இது ஒரு ஆன் ரோடு ரீசேல் ஓன் பிளாட். ஓகேங்களா, அதனால இங்க வந்து எந்த ஒரு புரோக்கரோ மீடியேட்டரோ எதுவுமே கிடையாது. அதனால எந்த ஒரு கமிஷனுமே நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார், நீங்க சொல்லிட்டீங்க பக்கத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் போகுது, இங்க எவ்வளவு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படி சொல்லிட்டீங்க. நீங்க ஒன்லி இந்த பாட்டு மட்டும் தான் கொடுப்பீங்களா, இல்ல வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்டி கொடுத்துருவீங்களா?
சார், அது பிளாட்டை வாங்குறவங்களோட இன்டென்ஷனை பொறுத்து சார். இப்போ அவங்க வந்து வீடு கட்டி நாங்கள் குடியேற போகிறோம் அப்படின்டா, நம்ம கண்டிப்பாக வீடு கட்டி தரப்போகிறோம். ஏன்னா நம்ம கம்பெனியோட நேமே வந்து விஜயம் பில்டர்ஸ் தான், ஓகேங்களா? அப்படிங்கும்போது என்ன பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கஸ்டமருக்கு பண்ணித்தர முடியுமோ அந்த பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கண்டிப்பாக பண்ணி தந்துடும். ஓகே. இன்னும் சிலர் வந்து என்ன மாதிரி நோக்கத்தில் இதுக்கு வந்து வாங்குவாங்கன்னா, இந்த பிளாட்டை ஆன்ரோல் ப்ராஜெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது இதில் வந்து நம்ம ஒரு குடோனாக யூஸ் பண்ணலாம், ஒரு குடோன் கட்டலாம், இல்லை ஒரு ஷாப் கட்டலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தோதுவாக நம்ம அதையும் நம்ம பில்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக தான் சார். சூப்பர் சூப்பர். ஓகே. நம்மளால் எந்த விதத்தில் நம்மள்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த விதத்தில் நம்ம 100% சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சார். அதாங்க சார், உங்களுக்கு வீடு வேணும் அப்படினாலுமே வீடு கட்டி கொடுப்பாங்க. இல்லை இது வந்து ஆன்ரோல் ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இதை வச்சு நீங்கள் மாதம் மாதம் ரெண்டு பண்ணணும், ரெண்டு வாங்கணும்னு வச்சிங்க அப்படின்னா இது குணனாக கேளுங்க, அதுவுமே குணனாக நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது ஸோ எல்லாருமே ரெடி பேமெண்ட் கொடுத்து வாங்கிட முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக லோன் ஆப்ஷன் தான் போய் ஆவாங்க. கண்டிப்பாக லோன் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் எவ்வளோ இருக்கணும்? அதான் சார், இப்போ லோன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஒரு 80% வரைக்கும் பண்ணித்தரலாம். ஓகே ஓகேங்களா? இப்போ இந்த பிளாட்டோட ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட 60 lakhs, அதாவது 60 லட்சரூபா வருது. ஓகே. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கையில் ஒரு 10 லட்சரூபா இருந்தால் போதும், இந்த பிளாட்டை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். பேலன்ஸ் 80% வந்து நம்ம கண்டிப்பாக லோன் பண்ணி தந்துடுவோம் சார். சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ இவ்வளோ மெயினாக இருக்கக்கூடிய 2260 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட இந்த பிளாட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தத்துக்கு 60 லட்சரூபா வருது. கையில் ஒரு 10 லட்சரூபா தானே போதும். ஸோ இந்த பிளாட்டை நம்மளால் வாங்கிக்கிற முடியும். ஓகே சார், இந்த பிளாட்டை பார்க்க வர்றவங்களுக்கு நீங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? அதான் சார், இப்போ சைட் விசிட்னா அவங்க நியர்பை கூடுவாஞ்சேரி வந்துட்டாங்கன்னா நம்ம அங்கேருந்து அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து ஆளை வச்சு கூட்டிகிட்டு வந்து லேண்டை காட்டுறது எல்லாமே நம்ம பண்ணிடலாம் சார். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சூப்பர். ஓகே ஓகே. அப்படின்னா கூடுவாஞ்சேரி வந்தாங்க அப்படின்னா அவங்க சைட் விசிட் இருக்கு. அவங்க கூடுவாஞ்சேரி ஓகே, நம்மளுக்கு கால் பண்ணால் போதும், நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்து சைட்டை. கண்டிப்பாக. ஆக்சுவலி பார்க்கும்போது தெரியுது இது மெயினான இடத்துல இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக இதோட குரோத் அதிகமாக தான் இருக்க போகுது. ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ குரோத் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போகுது. இப்போ நான் அதை வாங்கி போடுறேன், திரும்பவும் எனக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார். ஏன்டா இப்போ உங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நகை வேலி வியறதோ இல்லையோ, லேண்ட் வேலி வந்து நகையோட ஹெவியாக ஏறிக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படிங்கும் போது நீங்கள் இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் இதோட வேல்யூ டபுள் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம விஜயம் பில்டர்ஸே வந்து உங்களுக்கு இதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணிடுவோம் சார். கண்டிப்பாக. சூப்பர். ஓகே கேஸ். சரி ஓகே சார், எனக்கு இந்த லாட்மெண்ட் கேட்டில் இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சொல்ல உரிமைகள் என்ன? அதான் சார், இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட் சார். ஓகே. இது வந்து ஓவரால் வந்து ஒரு 2620 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஓகே. இப்போ இந்த பிளாட் இல்லாமல் நம்மள்கிட்ட இன்னும் நிறையா ரீசேல் பிளாட் இருக்குது. ஓகே. வேணும்னா நம்ம நம்பர் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க, வேணுங்கிறவங்க நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஆக்சுவலி இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட் வாக்கிங்களா, இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நிறையா ரீசேலிங் பிளாட்டும் இருக்குது. ஸோ ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க. முதல் சொல்ல மாதிரி தான், சாரோட ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீனிங் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.